Hello everyone. In the video, we class 11th zoology la first lesson, the living world. So, this is the 11th standard subject. La, oru oru lesson me na vandhi inmei upload pannuven. So, ungalku therinja 11th standard padikiravanga irundha, neenga ungalku share pannunga, adhu ungalku useful ah irukum. ஏன் வந்து இதை படிக்கணும், நம்ம ஆன்லைன் கிளாஸ் தானே, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பேசிக். ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை நீட் எக்ஸாம் அட்டம் பண்ணுறதுக்கோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து வேணாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா டாபிக்ஸும் படிங்க. ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இதை நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ லிவிங் வேர்ல்டு அப்படின்றது என்னென்னா, இப்ப நம்மளோட வேர்ல்டு நம்மளோட பூமியை எடுத்துட்டோம்னா இதுல எவ்வளவோ உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அனிமல்ஸ் மட்டும் இல்லாம பேர்ட்ஸ், குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இன்செக்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு வேர்ல்ட லிவிங் ஆக்குது, ஒரு உயிருள்ள இதா மாத்துறது யார் அப்படின்னா அந்த உயிருள்ள அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே தான். அப்ப 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க. ஸோ யாருமே வந்து இன்னும் ஃபுல்லா இவ்வளவுதான் இருக்குன்றத சொல்ல முடியாது. பிகாஸ் அவ்வளவு உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் இருக்கிற இடம் தான் வந்து இந்த உலகம். அப்ப இந்த லிவிங் வேர்ல்டுங்கிறது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட டாஸ்க் என்ன இருக்கும், நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சுத்தியில இருக்கக்கூடிய இந்த உயிருள்ள கிரியேச்சர்ஸை வந்து நம்ம தழுவி வாழணும், அவங்களோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்றாரு. அவர் டாஸ்க் இஸ் டு எம்ப்ரேஸ் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்ட் த ஹோல் ஆஃப் நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதான் வந்து நம்ம லெசனோட இன்ட்ரோ. இப்போ நம்ம போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன். ஸோ எப்படி வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னன்னா, நீட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன தேவை, எதுக்காக பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு ஆள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஒருத்தவங்களும் அப்பப்போ வர சயின்டிஸ்ட்லாம் பண்ணுறதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து இந்த இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இப்போ வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கா எல்லா வேர்டுக்கும் மீனிங் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, அதாவது டிஃபரன்சஸ். ஒரு இப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்காது. இப்போ ஒரு ஈகோ சிஸ்டம், இப்போ பாண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு குளம் எடுக்கிறீங்கன்னா அந்த குளத்துல வந்து மீன் இருக்கும், குட்டி குட்டி ஆல்கேஸ் இருக்கும், பூச்சி இருக்கும், இதெல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே உயிரினம் வந்து அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதான் வந்து டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா டிஃபரன்சஸ். ஓ, ஸோ டிஃபரெண்டான உயிரினங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. ஸோ உயிருள்ள உலகத்துல வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. ஸோ தமிழ்ல சொல்லலாம் வேறுபாடுகள். ஸோ அதைத்தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அர்த் ஹேஸ் நியூமரஸ் ஹேபிடேட்ஸ். ஸோ இதுல ஹேபிடேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உயிர் வாழ்கிற இடம். இப்போ நம்ம வாழ்ற இடம் என்னது, நம்மளோட வீடு. ஸோ நம்மளோட ஹேபிடேட் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம வீடுன்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ சிங்கம்னா குகையில இருக்கும் இல்லையா. ஸோ அதோட ஹேபிடேட் வந்து குகை. ஸோ இப்போ அர்த்துன்னு எடுத்துக்கிட்டா எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்றதுக்கு தேவையான அதுக்கு வாழும் இடம் இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க, அர்த் ஹேஸ் நியூமரஸ் ஹேபிடேட், நிறைய வாழும் இடங்கள் இருக்கு. அப்ப அந்த இடங்கள்ல தான் என்னன்னா, இந்த வைட் ரேஞ்ச் கொஞ்சம் இல்ல நிறைய உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் வந்து அதுல வசிக்குது. இன்ஹாபிட்டிங் அப்படின்னா அதுல வாழுது. ஹேபிடேட்னா வாழ்கிற இடம், இன்ஹாபிட்டிங்னா அதுல வாழுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈகோசிஸ்டம். இப்போ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, ஈகோசிஸ்டம்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா என்னென்னா ஒரே மாதிரியானது இருக்காது, அதாவது வித்தியாசமான ஆளுங்கள்லாம் சேர்ந்துருக்கிறது தான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் என்ன இருக்குமா, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குமா. ஸோ பயோட்டிக் அப்படின்னா என்னது, லிவிங். ஸோ உயிருள்ள ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதாவது பூச்சிகள், ஃபிஷஸ், இது எல்லாமே. இது வந்து நான் ஒரு பாண்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஈகோசிஸ்டம்னா நீங்க காமனா எடுத்துக்கலாம். பிளஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, உயிர் இல்லாத பொருட்கள். ஸோ அதுதான் இப்போ ஏபயோட்டிக்னா சன்லைட், சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் காற்று, இது எல்லாமே வந்து ஏபயோட்டிக். ஸோ பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு இதை தான் வந்து ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இன்டர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சேர்த்து தான் ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனா ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒரு இடத்துல பயோட்டிக்
பயாட்டிக் உயிரினம் பயாட்டிக் திங்ஸ் இருக்கு, அதே டைம்ல ஏபயாட்டிக் திங்ஸும் இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ பயாட்டிக் வந்து நம்ம ஹியூமன் வச்சுக்கோங்க, நம்ம ஹியூமன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருப்போம், சன்லைட் நமக்கு வேணும், அதே மாதிரி விண்டு வேணும். ஸோ இந்த சன்லைட் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சன்லைட்டுங்கிறது என்னது ஏபயாட்டிக். ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுதான் இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறவங்க 1935ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ உலகம்னா ஒரே மாதிரியான ஸ்பீஷஸ் இருக்காது, நிறைய வேறுபாடுகள் இருக்கும், நிறைய டைவர்சிட்டி டிஃபரன்சஸ் இருக்கும்னு சொல்றோம்ல. ஸோ இந்த மாதிரி உயிருள்ள பொருட்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ பயாலஜிக்கல் அப்படின்னா உயிருள்ள விஷயங்கள், ஸோ அதுகளுக்கு நடுவிலே டைவர்சிட்டி இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, இன்செக்ட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி அனிமல்ஸ்ல அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு சேஞ்சஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க, ஷார்ட்டா வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த நேமை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தா வால்டர் ரோசன் அப்படிங்கிறவங்க தான் வந்து 1985ல பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த நேம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ பயோடைவர்சிட்டினா இதுதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டம்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ இப்படி டெஃபினிஷன் கொடுத்தது யாருன்னா இடி வில்சன் அப்படிங்கிறவங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இன்ட்ரடக்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இப்போ நம்ம சொல்றோம், இப்போ நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா உயிருள்ள பொருட்கள், உயிருள்ளது உயிருள்ளதுன்னு சொல்றோம். இப்போ உயிருள்ளதுன்னா என்ன, அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் நம்ம அது உயிருள்ளதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ உயிருள்ள ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்கும், யூனிக் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், அது வந்து நான் லிவிங்லேருந்து வேறுபடும். பிகாஸ் இப்போ நான் லிவிங், இப்போ ஒரு கல் எடுத்துட்டீங்கன்னா அது அசையாமல் இருக்கும், பட் லிவிங்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும், அது வந்து சுவாசிக்கும், ப்ரீத் பண்ணும், இல்லைனா அது சாப்பிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு உயிருள்ளதையும் உயிர் இல்லாததையும் பிரிக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ். ஸோ அதைத்தான் இந்த இங்கே கீழே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ங்கிறது, ஸோ நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே செல்ஸ்னால மேடப்பானது. ஸோ அந்த செல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு, ஸோ அது என்ன நியூட்ரிஷன் எடுக்குது, அது இல்லாமல் அது எப்படி ரெஸ்பயர் பண்ணுது, அதுக்கு லங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ லங்ஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரெஸ்பிரேஷன். அப்புறம் மெட்டபாலிசம், அது சாப்பிட்ற சாப்பாடுலாம் எப்படி பிரேக் டவுன் ஆகுது, இப்போ குளுக்கோஸ் பிரேக் டவுன் அந்த மாதிரி. அடுத்தது வந்து க்ரோத். ஸோ நார்மலாகவே க்ரோத் இருக்கும் இல்லையா, இப்போ பிளான்ஸாக இருந்தால் ஆக்சிஜன், ஜிபரலின்ஸ் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும், ஸோ இதனால க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நம்மளை எடுத்துட்டோம்னா, இப்போ யாராவது நம்ம டச் பண்ணால் நமக்கு அந்த சென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் மூவ்மெண்ட். அடுத்து ரீப்ரொடக்ஷன், புது புது இண்டிவிஜுவல்ஸை, யங்கர் ஒன்ஸை வந்து பர்த் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ புது புது குட்டிகள் போடுறது இல்லை முட்டைகள் போடுறது, இதெல்லாமே ரீப்ரொடக்ஷன் கீழே வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன், எக்ஸ்க்ரீஷன்றது தெரியும் இல்லையா, ஸோ வேஸ்ட்டு மெட்டீரியல் வந்து வெளியேறது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு கோல்டான ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணி வாழ்றது. அதுக்கப்புறம் ஹோமியோஸ்டாசிஸ், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும், அது வந்து நம்ம பாடியிலே நடக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே என்னதான் என்விரான்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அது உயிருள்ள ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து இந்த இதோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது இனிமேல் தான் நம்மளோட கண்டென்ட் போக போகிறோம், கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் உலகத்தில் ரொம்ப அதிகமான உயிருள்ள கிரியேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ நமக்கு தெரியும், இப்போ எல்லாமே கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இதை கிளாசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளாசிஃபைனா என்ன, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்கள் புக்கில் இதாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, போகும்போது சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, போகும்போது அங்கே ஷெல்ஃப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக மளிகை ஜாமான் வச்சுருப்பாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ், இப்போ இல்லைனா ஒரு சைடு ஃபுல்லாக டாய்ஸு, இல்லைனா
ஸ்டேஷ்னரிஸ் பென் பென்சில்லாம் ஒரு பக்கம் ஏன் அப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம ஈஸியாக போய் எடுக்கிறதுக்கு. ஸோ குழப்பாமல் இருக்கும் இல்லையா. அப்போ கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒரு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில், இந்த சைடு ஃபுல்லாக பென் பென்சில் இருக்கணும், இந்த சைடு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா, இது இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உயிருள்ள பொருட்களை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ உயிரற்ற பொருட்களை தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம லெசனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் by which things are grouped into convenient categories. So, ஒரு ஒரு categories கொடுத்து அதை வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போதான் வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் புது புது அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் எப்படி வந்து உயிருள்ள பொருட்களை பிரித்தாங்கன்னா, அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், அவங்க கண்ணால் என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ மங்கீஸ் இருக்கு, சிம்பான்சிஸ் இருக்குன்னா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ சிம்பான்சிஸ் மங்கீஸ், ஸோ அவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஒருதையும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து டாக்ஸா அப்படின்னு சொல்றாங்க. சிங்குலர்ல சொல்லணும்னா டாக்ஸான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த இதை வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். டாக்ஸானமி, டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயங்களை வந்து குழப்பி இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். நோமி அப்படின்னா நோமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோமோஸ் அப்படின்னா லா. நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிட முடியாது, இதுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்கு. அந்த அந்த லாஸ் படி தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதான் வந்து நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அடுத்தது பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணணும், இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், இதுதான் பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன, சிம்பான்சிஸ், இப்போ நம்ம ஹியூமன்ஸுமே வந்து மங்கியோட ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் தான். ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். ஸோ ஹியூமன்ஸ், மங்கீஸ், ஓரங்கியூட்டான்ஸ், சிம்பான்சிஸ் இதெல்லாமே வந்து குரங்கு வகைகளை சேர்ந்தது இல்லையா. ஸோ இப்படி நம்ம க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ். ஸோ இப்போ ரெண்டு ஸ்பீஷியஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவில் என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்கு. ஸோ எதனால இது வேற அனிமலா இருக்கு, அது வேற இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இருந்திருக்காது. இப்போ நம்ம ஹியூமன்ஸே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனிமல்ஸ்ல இருந்து தான் வந்தோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அனிமல்ஸ்ல இருந்து கிராஜுவலா டெவலப் ஆகி ஹியூமன்ஸ் ஆனோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து எவல்யூஷன். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம டெவலப் ஆகி வருது. ஸோ இப்படி இப்படி ஸ்பீஷிஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபைலோஜெனடிக் ட்ரீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைலோஜெனடிக் ட்ரீ வந்து இதுதான். இந்த எவல்யூஷன் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த எவல்யூஷனை வச்சு நம்ம ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் வந்து ஃபைலோஜெனடிக் ட்ரீ. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்தது வந்து டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கான்ஸ். நம்ம வந்து ஈஸியாக வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அடுத்தது வந்து டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதை வந்து கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், ஸோ இதெல்லாமே பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வேர்ட் டாக்ஸானமி, டாக்ஸானமிக்கு நான் மீனிங் சொன்னேன் இல்லையா, டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், குறிப்பிட்ட லா ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து டாக்ஸானமி. ஸோ இந்த டாக்ஸானமியை காயின் பண்ணது யாருன்னா, ஆகஸ்டின் பிரிமஸ்டி அப்படிங்கிறவங்க, பிரிமஸ் டி கேண்டோலி அப்படிங்கிறோம் 1813ல். ஆனால் டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸானமி வந்து கண்டுபிடிச்சாரு. அது வந்து கிளாசிக்கல், இது வந்து ஓல்டு டாக்ஸானமி. அடுத்து கேர்லஸ் லினேயஸ் அப்படிங்கிறவங்க வந்து அடுத்தடுத்து நிறைய டாக்ஸானமியில் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததுனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்க தெரிஞ்சால் நீங்கள் எழுதணும், அரிஸ்டாட்டில் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, அதாவது ஓல்டு, அதாவது கிளாசிக்கல் டாக்ஸானமி. கேர்லஸ் லினேயஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி.
அடுத்தது சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் ஒன்று தான். அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணும்போது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்டிபுலேட்டட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இது எந்த மாதிரியான ஆர்கானிசம், இது என்ன சாப்பிடும், அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கறது, நேம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணுறது, அதை ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்றது. சோ இதெல்லாம் தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். சோ டாக்ஸானமின்றது ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அதே இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் தான் நம்ம பண்றத வந்து ரொம்ப டாக்குமெண்டட் ஃபார்மட்ல ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி ரொம்ப கிளியரா பண்றது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். சோ இதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். பட் மெயினி சிமிலர் தான், டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸ். அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம அரிஸ்டாட்டில் தானே ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லணும். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தார். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கிளாஸிஃபை ஆல் அனிமல்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸை அவர் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணார். எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் இந்த எந்த டெக்னிக்ஸும் இல்லாதனால அவங்க கண்ணால் என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. இப்போ நடக்குதா டெரஸ்ட்ரியலில், அதாவது மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள், ஸோ அதை டெரஸ்ட்ரியல்னு பிரித்தார். வானத்தில் பறக்கக்கூடியது ஏரியல், ஃப்ளையிங்னா ஏரியல். ஸோ பறவைகளை ஒன்று பிரித்தார். தண்ணியில் அக்வாட்டிக் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ஸோ நீர் நிலம் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலத்தில் வாழ்றது, காற்றுல பறக்கிறது, தண்ணியில் இருக்கிறது. ஸோ இப்படி கண்ணில் அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த ஆர்கே இதை வச்சு தான் அவர் வந்து பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி ரெட் கலர் பிளட் இருக்கும் இல்லையா, பிளட் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸையும் பிளட் இல்லாத ஆர்கானிசமையும் வந்துட்டு பிரிச்சிருக்காரு. ஈனைமா அண்ட் ஏனைமா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாரு. ஸோ வித்தவுட் பிளட் அண்ட் வித் பிளட். ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இவருக்கு அப்புறம் யார் வந்தானா, ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் வந்துட்டு வெறும் அனிமல்ஸ் மட்டும் கிளாஸிஃபை பண்ணாரு. அடுத்து அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் தியோஃபிராஸ்ட்ரஸ் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அவரோட டீச்சர் வந்துட்டு இது அனிமல்ஸை மட்டும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணனால இவர் ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய சயின்டிஸ்ட் வந்தாங்க. ஜான் ரே அப்படிங்கிறவங்க வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு, இது ரிலேட்டடாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேர்லஸ் லினேயஸ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நிறைய புது புது மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு சொல்கிறாங்க. ஸோ நேமிங்கில் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ நாமன்க்ளேச்சர்னா நேமிங், பைனோமியல்னா ரெண்டு நேம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேங்கோக்கு வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது மேங்கோவோட நேம். ஸோ இப்போ ரெண்டு நேம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் பைனோமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தராக படிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி ட்ரீ மாதிரி ஒரு டயக்ராம் வரைகிறது. ஸோ அதுதான் வந்து கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா, ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும், இதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாடோகிராம். இப்போ வர்டிப்ரேட்டா, ஸோ வர்டிப்ரேட்டுக்குல வர்றது வந்து ஷார்க்ஸ். ஸோ முதுகு தண்டுவடம் இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதே மாதிரி இதில் பாருங்க, ஹேர் ஹேர் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ரோடன்ஸ் ராபிட்ஸ்க்கு ஹேர் இருக்கும், ப்ரிமேட்ஸ்னா அந்த சிம்பன்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஹேர் இருக்கும். அடுத்து வந்து எக் வித் ஷெல்ஸ். ஸோ ஷெல்ஸ் இருக்கக்கூடிய எக் வந்து க்ரொக்கடைல்ஸ், பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து கிளாடோகிராம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஒரு இதையும் வந்து பிரிக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ டொமைன். இதில் வந்து நம்ம ஃபைவ் டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, த்ரீ டொமைன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் வந்து த்ரீ டொமைன் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைவ் டொமைன் பற்றி நான் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபைவ் டொமைனை வந்து கிளாஸிஃபை பண்ணது யாருன்னா, இப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் விக்டேக்கர் அப்படிங்கிறவங்க ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்னு ஒரு அஞ்சு கிங்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் பிரிச்சாருன்னா, அந்த ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர், செல் எப்படி இருக்குது, அது என்ன சாப்பிடுது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குதா இல்லை அது வேற யாரையாச்சும் ஃபுட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவலா இல்லை செக்ஷுவலா அந்த மாதிரி, அதே மாதிரி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆன்செஸ்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாமே வச்சு தான் ஃபைவ் கிங்டம் வந்து அவர் பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாலிகுலர் டெக்னிக்ஸ்க்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால இப்போ நிறைய மாலிகுலர் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ எப்படி இருக்குது, ஆர்என்ஏ எப்படி இருக்கு, அந்த அந்த மாதிரி பார்க்கக்கூடிய டெக்னிக்ஸ், பயோகெமிக்கல் ஆசைஸ் இருந்ததுனால ஒரு நியூ கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து த்ரீ டொமைன் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
ஸோ த்ரீ டொமைன் கிளாஸிஃபிகேஷன் வந்து கார்ல் வூஸ் வந்து கொண்டு வந்தார் 1977ல். இது வந்து மெயினாக மூணே மூணு டொமைன் தான், ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா. ஸோ ஆர்கியா அப்படிங்கிறது கீழே என்னென்ன வரும்னா, ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் வரும், அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லேயும் அதனால் வாழ முடியும் அப்படிங்கிற ஆர்கானிசம் தான் வந்துட்டு ஆர்கியா. ஸோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னதுன்னா, இப்போது நார்மலாக ஹீட்னா நம்ம அதை தாங்க முடியாது இல்லையா, அதை விட ஹீட்டு ஹை டெம்பரேச்சர் அதான் வந்து எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா எனித்திங் ஹை, ரொம்ப ஹையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை ஃபைல்ஸ் அப்படின்னா லவ்விங். லவ்விங் நம்ம அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கிறது லவ்விங். ஸோ எக்ஸ்ட்ரீம் லவ்விங் ஆர்கானிசம் தான் ஆர்கியா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான சால்ட் இருக்கிறது, ரொம்ப உப்புத்தன்மை இருக்கிற இடம், ரொம்ப மீத்தேன் அதிகம், மீத்தேன் அதிகமாக இருந்தால் நிறைய வாழ முடியாது, அதாவது ஆக்சிஜனே இல்லாத இடம். அதே மாதிரி ஹீட்டு, அந்த வல்கேனோஸ்லாம் இருக்கு இல்லையா, எரிமலை இருக்கு இல்லையா அங்கே. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரீம், நான் இப்போ இப்போ சொன்ன எல்லாமே எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு ஆர்கியா கீழே வரும். ஸோ அதைத்தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் லவ்விங் ஆர்கானிசம். அடுத்தது வந்து பாக்டீரியா. ஸோ பாக்டீரியானா நமக்கு தெரியும் இல்லையா, சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், நமக்கு நல்லது தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, பேத்தஜெனிக் பாக்டீரியாவும் இருக்குது. பேத்தஜெனிக் அப்படின்னா என்னென்னா, டிசீஸ் காசிங், அதாவது நோய் விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, அதைத்தான் வந்து பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யூகேரியா. யூகேரியான்றது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இதில் வந்து புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து யூகேரியாவில் வரும். ஸோ இப்படி தான் மூணு டொமைனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் ஆர்கியா சொன்னேன் இல்லையா. ஸோ ஆர்கியான்றது சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், சிங்கிள் செல் தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோகேரியாட்ஸ் வந்துட்டு சிங்கிள் செல்னாலே நம்ம அதை ப்ரோகேரியாட்ஸ் தானே சொல்லுவோம், மல்டி செல்ஸ்னால் அதை வந்து நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னமா தான், ஹேஸ் தி அபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஸோ எந்த விதமான ஹை டெம்பரேச்சர், ஹை சால்ட்டு, இந்த மாதிரி ஹையான டெம்பரேச்சர்லாம் நல்லா இருக்க முடியும். வோல்கேன் வந்து எரிமலைகள் இருக்கக்கூடியது, ஐஸ் கேப்ஸ், அந்த அண்டார்டிகா ஆர்டிக் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த பனிப்பாறைகள் அங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான இடத்துல அதனால இருக்க முடியும்னா, அது 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 அதுக்குரிய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அது எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதோட ஃபுட்டை வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான இடத்துல இருக்கும்போது வேற ஆர்கானிசம் அது சாப்பாடுக்கு யாரும் வாழ்றதுக்கு அது பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் இதனால மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ல இருக்க முடியும். அங்கே பிளான்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அதோட ஃபுட்டை அதுவே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹேஸ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் சிந்தசைசிங் தேர் ஃபுட் வித்தவுட் சன்லைட். ஸோ சன்லைட்டே இல்லைனாலும் அது வந்து என்ன பண்ணிக்கும்னா, ஆக்சிஜனோ சன்லைட்டோ இல்லைனாலும் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கு இல்லையா, அதையும் இல்லைனா வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து அந்த அந்த எரிமலைகள்ல இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஆர்கானிசம்ஸே வந்து ஒரு சிலது மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ அதை வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சால்ட்டி கண்டிஷன்ஸ்ல வளருதுன்னா ஹாலோனா சால்ட், சால்ட் லவ்விங். ஸோ ஹாலோஃபைல்ஸ் மீன் சால்ட் லவ்விங். அதே மாதிரி தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னா தெர்மோன ஹீட்டு பிளஸ் ஆசிட் இருக்கிற இடம், அதை லவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஸோ ஹீட்டையும் அதுக்கு பிடிக்கும், ஆசிட் இருந்தாலும் அது இருக்கும். ஸோ தெர்மோ அசிடோஃபைல்ஸ்ன்றது ஹூ த்ரைவ், த்ரைவ் மீன்ஸ் லிவ், லிவ் இன் அசிடிக் என்விரான்மெண்ட் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஆர்கானிசமே வந்து ஆர்கியா அப்படிங்கிற இந்த டொமைன் கீழே பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் டொமைன், டொமைன் ஆர்கியா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற இது ஒரு பாக்டீரியா. ஓகேவா? இந்த பாக்டீரியா வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து டாலரேட் பண்ணிக்கிறோம், அதனால எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் அதனால தாங்கி இருக்க முடியும். அதனால தான் வந்து இதை பிசிஆரில் யூஸ் பண்ணுறாங்க. பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு, இது வந்து நீங்கள் டுவெல்த்தில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஆரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், டிஎன்ஏ காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஜெராக்ஸில் வந்து நம்ம பேப்பர்லாம் காப்பீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டிஎன்ஏ காப்பீஸ் வேணும்னா நம்ம இந்த பிசிஆர் ரியாக்ஷன் மூலமாக டிஎன்ஏ காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பிசிஆருக்கு வந்து ஒரு என்சைம் தேவை, அந்த என்சைம் வந்து டிஎன்ஏ பாலிமரைஸ். ஸோ அந்த என்சைம் வந்து இந்த பிசிஆரில் வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த என்சைம் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற இந்த
எக்ஸ்ட்ரீமோஃபைல் பாக்டீரியால இருந்து இந்த என்சைம் ஐசோலேட் பண்ணி இந்த ரியாக்ஷன்ல யூஸ் பண்றாங்க. சோ இதா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபைல், அதாவது தெர்மோஃபைல்ஸ். தெர்மோஃபைல்ஸ்னா டெம்பரேச்சர் லவ்விங், தே லவ் ஹை டெம்பரேச்சர். சோ அப்ப அந்த ஆர்கானிசம்ல இருந்து என்சைம் எடுக்கும் போது அந்த என்சைம் வந்து ஹை டெம்பரேச்சரை தாங்கிக்கிறோம். அடுத்தது வந்து டொமைன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாங்கிறது ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் தே டு நாட் ஹேவ் டெஃபினைட் நியூக்ளியஸ். ஸோ டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்காது, இது வந்து ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாதிரி சர்க்குலர் குரோமோசோம்ஸாக அது வந்து இதாகி இருக்கும். இதில் வந்து ஹிஸ்டோன்ஸ் இருக்காது, அதாவது டிஎன்ஏல வந்து பீட்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதை வந்து ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டோன்ஸ் வந்து இதில் இருக்காது. அதுக்கப்புறம் தே டு நாட் பொசஸ் மெம்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ரிபோசோம்ஸ். அதாவது இதில் வந்து மெம்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது, ரிபோசோம்ஸ் மட்டும் இதில் இருக்கும். அதாவது 70S டைப் இருக்கு இல்லையா, 70S அப்படிங்கிறது ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தே கண்டெயின் பெப்டினோகிளைகான்ஸ். ஸோ அந்த பாக்டீரியா இருக்குன்னா அதோட செல்வாலில் பெப்டினோகிளைகான்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இதை வந்து ப்ரீஃபாக நம்ம பார்க்குறதா இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். ஸோ இதை சுற்றிலும் வந்து ஒரு பெப்டினோகிளைகான் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட செல்வால். அதுக்கப்புறம் பாக்டீரியாஸ்லேயே வந்து நிறைய வந்து டைப்ஸ் இருக்கு. ஒரு சில பாக்டீரியா வந்து டீகம்போசஸாக ஆக்ட் பண்ணும், ஒரு சிலது வந்து ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணி அதோட டீகம்போசஸ்னா ஆல்ரெடி செத்து போன இதை வந்து சாப்பிட்டு வளர்றது, ஃபோட்டோசிந்தசிஸ்னா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு சில பாக்டீரியா வந்து டிசீசஸ் காஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து குட் பாக்டீரியா, பேத்தஜெனிக் பாக்டீரியா அந்த மாதிரி. பெனிஃபிஷியல் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியான்னு பார்த்தோம்னா, ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்னன்னா லைவான மைக்ரோ ஆர்கானிசம், இதுதான் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைவாக நம்ம ஒரு ஆர்கானிசம் வந்து சாப்பிட்றோம். ஸோ அது எக்ஸாம்பிள் என்னன்னு யோசித்தீங்கன்னா, கர்டு இருக்கு இல்லையா, தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, தயிரில் என்ன இருக்குன்னா பாக்டீரியா தான் இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா வந்து லைவாக உயிரோடு இருக்கு. ஸோ அந்த லைவ் பாக்டீரியாவை நம்ம அது வந்து ஒரு குட் பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஸோ குட் பாக்டீரியாங்கிறனால நம்ம சாப்பிடும்போது நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதான் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா எதில் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல தெரியணும், கர்டில் இருக்குன்னு. அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் பேத்தஜெனிக் பாக்டீரியாவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசீஸ் காஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் பேத்தஜெனிக் பாக்டீரியா. அடுத்து சயனோ பாக்டீரியா வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி அதுவே அதோட ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதை வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது பாக்டீரியா தான். பட் அது வந்து ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னாலே அது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. ஸோ இதான் வந்து டொமைன் பாக்டீரியா. அடுத்து டொமைன் யூகேரியா. ஸோ யூகேரியா கீழே தான் வந்து எல்லா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், அது இல்லாமல் மெம்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம்ஸ், நியூக்ளியஸ் இது எல்லாமே இருக்கும். அடுத்து டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா லீனியர் குரோமோசோமா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஹிஸ்டோன் இருக்கும், நம்ம அதுல வந்து ஹிஸ்டோன்ஸ் இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல ஹிஸ்டோன்ஸ் இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்துட்டு 80S டைப்பா இருக்கும், அங்க 70S பார்த்தோம், இங்க 80S இருக்கும். இங்க 80S வந்து சைட்டோசால்ல இருக்கும், அதாவது செல் இருக்குன்னா அந்த செல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதான் சைட்டோசால். பிளஸ் 70S டைப் எதுல இருக்கும்னா குளோரோபிளாஸ்ட் ஆர்கனல் அது இருக்கு இல்லையா, அதுலயும் மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ், இந்த டொமைன்ல இருக்க ஆர்கானிசம் ஃபர்தரா எப்படிலாம் பிரிக்கிறா, இதுல எல்லாம் இருக்குதுன்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இதுலயும் வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க இந்த டொமைன் கீழே வர்றத. அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், கர்டு இருக்குல்ல, கர்டு தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயாட்டிக்ஸ். ப்ரோபயாட்டிக்ஸ்னா என்னது, உயிருள்ள ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறது, விச் ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா தட் கேன் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். ஸோ கர்டில் இருக்கக்கூடிய இருக்கிறது பாக்டீரியா, இட் இஸ் அ ப்ரோபயாட்டிக். ஸோ அந்த பாக்டீரியா பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா லாக்டோபெசிலஸ். இப்போ நம்ம 3 டொமைன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி 5 டொமைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, அதே மாதிரி 6 கிங்டம், 7 கிங்டம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனே வந்து செல் டைப்பு, அதோட செல் வால், அதுக்கப்புறம் பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம்.